செஷன்ல நம்ம சேல் ஆஃப் குட்ஸ்ல அன்பெய்டு செல்லரை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு பார்க்க போறோம். ஒரு பையர் ஒரு செல்லர் இருக்காங்க. பையர் ஓனர்ஷிப்பையும் பொசஷனையும் கொடுக்கணும், பையர் வாங்கணும். சில சமயம் என்னன்னா ஓனர்ஷிப்பு போயிருக்காது, பொசஷன் மட்டும் போயிருக்கும். சில சமயம் ஓனர்ஷிப்பு போயிருக்கும், பொசஷன் மட்டும் போயிருக்காது. அந்த மாதிரி ஓனர்ஷிப்பு மாறிட்டு செல்லர்கிட்ட இருந்து பையருக்கு போயிட்டுன்னா அவர் பிரைஸை தான் கிளைம் பண்ணணும். இந்த இடத்துல அவர் பணம் கொடுக்காம இருந்தா அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. செக்ஷன் 45 அன்பெய்டு செல்லரை பத்தி சொல்லுவாங்க. செக்ஷன் 45 என்னன்னா, யார் அன்பெய்டு செல்லர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, முழு பிரைஸையும் கொடுக்கலன்னா அவர் அன்பெய்டு செல்லர். பாதி பணம் கொடுத்திருக்காங்க இல்லாட்ட முழுசையுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னா அன்பெய்டு செல்லர். ஒரு செக்கோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ கொடுத்து அது டிஸ்ஆனர் ஆனா அன்பெய்டு செல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பெய்டு செல்லர் வந்து ஒரிஜினல் செல்லராக தான் இருக்கணும்னு இல்ல, ஏஜெண்டா கூட இருக்கலாம். ஒரு பிரின்சிபல் சார்புல, ஒரு செல்லர் சார்புல அவரோட ஏஜென்ட் கூட ஆக்ஷன் எடுக்கலாம். இதை சொல்லுது செக்ஷன் 45. 46 என்ன சொல்லுவாங்கன்னா, அவருக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்னு ரைட்டு லீன், அன்பெய்டு செல்லர்ஸ் லீன். லீன் சொன்னா ரைட் டு ரீடெயின் பொசிஷன் ஆஃப் குட்ஸ். ரெண்டு என்னன்னா, ஸ்டாப் த குட்ஸ் இன் டிரான்சிட். குட்ஸ் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா பையர் இன்சால்வண்ட் ஆனா அந்த குட்ஸை நிறுத்தி வைக்கலாம். இன்னொன்னு பொருளை விற்கலாம். மூணு ரைட்ஸ் கொடுக்காங்க அன்பெய்டு செல்லர். இது செக்ஷன் 46 சொல்லுவாங்க. இனி 47 என்னெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லலாம். செல்லருக்கு லீன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அந்த லீன்னா என்ன? லீன்னா ரைட் டு ரீடெயின் பொசிஷன். இது எப்போ பொசிஷனை கொடுக்க முடியும்? சில சமயம் என்னன்னா, செல்லரோட ஓனர்ஷிப்பும் பொசிஷனும் ஒரு பொருள் மேல இருக்கும். பொருள் மேல உள்ள உரிமை, ப்ராப்பர்ட்டி பாசஸ் எப்போ அப்படின்னு வேற ஒரு செஷன்ல நம்ம பார்த்திருக்கோம். ஸ்பெசிபிக் குட்ஸா இருந்தா அந்த குட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி டெலிவரி ஸ்டேஜ்ல கொண்டு வந்தாச்சுனாலே அப்பவே ஓனர்ஷிப்பு மாறிடுது அப்படின்னு பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஓனர்ஷிப்பு மாறி போயிடும், ஆனா பொசிஷன் இவர்கிட்ட இருக்கும். உதாரணத்துக்கு, ஒரு 100 டின்னு தேங்காய் எண்ணெய் வாங்கினாரு. வாங்கினவர் எல்லாம் எடுத்துட்டு பணம் கொடுக்கல, ஆனா 100 டின்னு தேங்காய் எண்ணெய் அவருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சுன்னு சொன்னா ஓனர்ஷிப் மாறிச்சு. ஓனர்ஷிப் மாறிச்சு, இந்த டின் இங்க இருக்கட்டும், நான் போய் லாரியை கூட்டிட்டு வரேன்னு போயிருக்காரு. அப்ப அது வரைக்கும் என்ன இருக்கு? ஓனர்ஷிப் பையருக்கு போயாச்சு. ஏன்னா டெலிவரபிள் ஸ்டேஜில் இருக்கு. அவரும் வந்து நான் எடுத்துக்கிட்டதான்னு சொல்லிட்டாரு. ஓனர்ஷிப் மாறியாச்சு, பணம் கொடுக்கணும். அவர் போய் நான் லாரி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னா இவர்கிட்ட குட்ஸ் இருக்கு, பொசிஷன் இவர்கிட்ட இருக்கு, ஓனர்ஷிப்பு பையர்கிட்ட போயிட்டு இவர் அன்பெய்டு செல்லராக இருக்காரு. அப்படி உள்ள நேரத்தில் இவருக்கு அந்த குட்ஸா ரீடெயின் பண்ணிக்கலாம். ரைட் டு ரீடெயின் குட்ஸ், அதான் லீன்னு சொல்லுது. இது எப்போ வரும் உரிமை? கிரெடிட் பீரியடு இருந்திருக்க கூடாது. இவர் வச்சிருக்காரு, அவன் போய் எடுத்துட்டு வாரன்னு போறான், வந்த பிறகு பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போன்னு சொல்லக்கூடாது. ஒரிஜினல் அக்ரிமெண்ட்ல 30 கழிச்சுதான் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தா அதுக்கு பின்னால 30 இவர் கையில குட்ஸ் இருந்தா பொசிஷன் வச்சுக்கலாமே தவிர கிரெடிட் பீரியட்ல லீன பண்ண முடியாது. கிரெடிட் பீரியடு முடிஞ்ச பிறகும் அவன் கொடுக்கலன்னா லீன இருக்கு. ப்ரொவைடட் குட்ஸ் இவரோட கையில இருக்கணும், பொசிஷன் இவர்கிட்ட இருந்தாதான். ஏன்னு சொன்னா லீன் சொன்னாலே ரைட் டு ரீடெயின் பொசிஷன். அப்போ செல்லர் கையில பொசிஷன் இருக்கணும், பையர் பணம் கொடுக்காம இருந்திருக்கணும், வேற கிரெடிட் பீரியட் ஒன்னும் இல்லாம இருந்திருக்கணும். கிரெடிட் பீரியட்னா இவங்க கான்ட்ராக்ட் படி 30 கழிச்சு கொடுக்கணும் இல்லாட்ட 3 கழிச்சு கொடுக்கணும்னு கண்டிஷன் இல்லாம இருக்கணும். அப்படின்னாதான் இத வச்சுக்கிட முடியும். அதே மாதிரி ஓனர்ஷிப் மாறாம இருந்தாலும் இவருக்கு லீன் கிடையாது. ஓனர்ஷிப் மாறலன்னா என்ன? லீனு சொல்லுது, ஓனர் வந்து அவரோட பொருளை வச்சுக்கிட்டதுக்கு யாரும் உரிமை கொடுக்க வேண்டாம். ஓனர்ஷிப்பும் மாறல, பொசிஷனும் மாறலன்னா லீன் இல்ல. லீன் எப்ப வருது? ஓனர்ஷிப் மாறிட்டு பொசிஷன் மாறலங்கையில தான் லீன் வரும். அதே மாதிரி இவர்கிட்ட இருக்கு டைட்டில் டு குட்ஸ், அவர்கிட்ட கொடுத்துட்டாருனா கூட இவரு பொசிஷன் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு, வேர் ஹவுஸ்ல வாங்கிட்டு வேர் ஹவுஸ் ரிசீப்ட கையில கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னா அப்பவும் இவருக்கு ரைட் டு ரீடெயின் இருக்கதான் செய்யுது. ஆனா எஸ்டோப்பில் இருந்ததுன்னா செய்ய முடியாது. இவருக்கு லீன் இல்லாங்க மாதிரி தேர்ட் பார்ட்டியை நம்ப வச்சுட்டாரு. அந்த ஆள் வேற ஒருத்தனை, பையர் வேற ஒருத்தருக்கு விற்க வாரா, அந்த நேரத்தில் இவரே சேர்ந்து
ஆமா எனக்கு லீன்லாம் இல்ல அந்த மாதிரி சொல்லிட்டாரு, இல்லாட்ட இவரோட கான்டாக்டுக்காரன் அப்படி நடந்துகிட்டாங்கன்னா இவருக்கு லீன் இல்ல. அதே மாதிரி பையர் பணத்தை கொண்டு வந்தாரு, இவர் வேணும்னே ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. டெண்டரிங் த பேமெண்ட், பணத்தை கொடுக்காரு, இவர் வேணும்னே ராங்ஃபுல்லா சட்டப்படி செய்யக்கூடாது, கொடுத்த பணத்தை வாங்கிட்டு கொடுத்துருக்கணும். இவருக்கு ஒரு ஆசை, அதை விட இன்னைக்கு விலை கூட வேற ஆளுக்கு வித்தா நிறைய கிடைக்கும்னு ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருனாலும் இவருக்கு அப்போ ரைட் டு ரீடைன் இல்லை. இந்த ரைட் டு ரீடைன் பொசிஷன் அந்த லீனுங்கிறது பிரைஸுக்காக மட்டும்தான், சார்ஜஸுக்கு லீன் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது இவர் வச்சிருக்கிறதுக்கு தான் இப்போ நமக்கு சொன்ன மாதிரி ஒரு வேர்ஹவுஸ் கொண்டு போய் வச்சிருக்காங்க, இவரை பிரைஸை தான் வச்சுக்கலாமே தவிர வேர்ஹவுஸ் ரெண்ட்டுக்கு லீன் இல்லை. பின்ன இந்த லீன் எப்பெல்லாம் லாஸ் ஆகுது, எப்போ பொசிஷன் போகுதோ அப்போ லாஸ் ஆயிரும். ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் வந்துட்டுனா லாஸ் ஆயிரும். இவர் என்ன செய்தார், ஒரு வேர்ஹவுஸ் ரிசீட் கொடுத்துட்டாரு, வேர்ஹவுஸ் ரிசீட்டை அவங்க கொண்டு போய் வேற ஒரு ஆளுக்கு அதை வச்சு என்டாஸ் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா இப்போ யாருக்கு உரிமை வந்துடுது, ஒரு தேர்ட் பார்ட்டிக்கு. தேர்ட் பார்ட்டி குட் ஃபெய்த்து நெக்லிஜென்ஸ் இல்லாமல் குட் ஃபெய்த்தில் அந்த உரிமையை வாங்கிட்டான்னா ஒரிஜினலாக இருக்கு அன்பெய்டு செல்லாக இருக்கு உள்ள லீன மாறி போயிடும். அதே மாதிரி எஃப்ஓபி கான்ட்ராக்ட், எஃப்ஓன்னா ஃப்ரீ ஆன் போர்டு, கப்பலில் கொண்டு போய் ஏற்றி வச்சாச்சுன்னா அந்த கப்பலில் ஏற்றின உடனே உரிமையும் போயிருது பொசிஷனும் பையருக்கு போயிருது. எஃப்ஓபி கான்ட்ராக்ட்னா இந்த ரைட்டு எப்போ கொண்டு போய் அவர் கப்பலில் கொண்டு கொடுக்காரோ அந்த நேரத்தில் இவருக்கு லீன் இல்லாமல் போயிருது. அடுத்தது செக்ஷன் 48. 48 பார்ட் குட்ஸை பற்றி சொல்லுவாங்க. பாதிப்பதியாக கொடுக்காரு, பாதிப்பாதியாக கொடுக்கல, நாலாக கொடுத்துட்டாரு, அஞ்சாவது டெலிவரி போகலை அப்போ பிடிச்சி வைக்காரு செய்யலாமா அப்படிங்குது அப்படின்னு சொன்னால் அந்த கான்ட்ராக்ட் அந்தந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் என்ன இருக்கோ அதை பற்றி இருக்கும், அப்படி இருக்கும். அது இவர் நாளை கொடுத்ததுனால இவர் லீனை விட்டு கொடுத்துட்டாருங்க மாதிரி ஒரு ஃபீலிங் வர மாதிரி டிரான்சாக்ஷன் இருந்ததுன்னா இவர் லீன் இல்லை. இனி லீன் எப்பெல்லாம் டெர்மினேட் ஆகுதுன்னு பார்க்கறத செக்ஷன் 49 சொல்லுது, எப்பெல்லாம் லீனை டெர்மினேட் ஆகுது. ஒன்று கேரியர் கையில் கொண்டு போய் கொடுத்துட்டாருன்னா போயிடுது, கேரியர்னு சொன்னால் டிரான்ஸ்போர்ட் கேரியர் இல்லாட்டா ஷிப்பு கொண்டு போய் கையில் கொடுத்தாருன்னா போயிடுது. பையருக்கு பொசிஷனை கொடுத்தாலும் போயிடுது, இல்லை இவரே எனக்கு லீன் வேண்டாம் அப்படின்னு விட்டு கொடுத்தாலும் போயிடும். இவர் லீனு கையில் வச்சிருந்தாலும் கூட இவர் வேணும்னா கோர்ட்டில் கொடுத்து கோர்ட்டில் டிகிரி வாங்கிக்கலாம். இந்த வெய்வருங்கிறது இம்ப்ளைடாக கூட இருக்கலாம், இவங்களோட கான்டாக்ட் காரணம் இம்ப்ளைடாக கூட இருக்கலாம். கிரெடிட்டில் கொடுத்துருந்தாங்கன்னு அந்த பீரியடில் இவருக்கு லீன் இல்லை, கிரெடிட் பீரியட் முடிஞ்ச உடனே இவருக்கு லீன் இருக்கு. இவர் சப்சேல இவரே பெர்மிட் பண்ணுதாரு அப்படின்னு சொல்லுவாங்க, லீல் இல்லை. அந்த பையர் கூட்டிட்டு வந்து இந்த இவர் குடோன்ல இருக்க பொருள் எல்லாம் காட்டுதாங்க, அப்போ என்ன ஆகுது இவருக்கு தெரியுது இல்லையா அவன் விற்கான்னு, அப்பவே இவர் சொல்லணும் இல்லை எனக்கு இதுல லீல் இருக்குன்னு. அவன் பையரை கூட்டிட்டு வரையில காட்டையில எல்லாம் சும்மா இருந்துட்டு பையர் வந்து டெலிவரி எடுக்க போகும்போது இல்லை இல்லை எனக்கு லீல் இருக்கு தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி ராங்ஃபுல்லா ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, அவன் பணம் கொடுத்துருக்கான்னா வாங்கணும், ரெஃப்யூஸ் பண்ணும்போது ராங்ஃபுல்லா வாங்கக்கூடாது. இதுதான் லீனை பற்றி சொல்லுது செக்ஷன் 46, 47, 48, 49. இனி செக்ஷன் 50 எதை பற்றி சொல்லுதுன்னா ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட். ஒரு பையர் இன்சால்வண்ட் ஆனா இவர் போய்கிட்டு இருக்க குட்ஸை நிறுத்தலாம். எப்படின்னு சொன்னா பையர் வந்து இன்சால்வண்ட் ஆயிட்டான், பொருள் இவர் கையில் இல்லை டிரான்ஸ்போர்ட்ல போய்கிட்டு இருக்கு. ஏன்னு சொன்னா இவர் கையில் இருக்க வரைக்கும் இவருக்கு என்ன உரிமை இருக்கு, ரைட் டு ரீடெயின் பொசஷன் இருக்கு, லீன் இருக்கு. அதனால அவன் பையர் இன்சால்வண்ட் ஆனாலும் இவர் லீன்ல பொசிஷனை கையில் வச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப எப்படின்னு சொன்னா இந்த பொசிஷன்ல அவன் இன்சால்வண்ட் ஆயிட்டாங்க, இவர் கையில இருந்து பொசிஷன் போயிட்டு டிரான்ஸ்போர்ட் லாரியில போய்கிட்டு இருக்கு, லாரியில போய்கிட்டு இருக்குன்னா இவருக்கு லீன் இல்லை. ஏன்னு சொன்னா பொசிஷன் கையை விட்டு போயிட்டு அங்க என்ன உரிமை இவருக்கு வருது, இவருக்கு வார உரிமை ரைட் டு ஸ்டாப் இன் டிரான்சிட், குட்ஸ் இன் டிரான்சிட்ட ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் கொடுக்கறதுக்கு கொடுக்காங்க. ஸ்டாப்பேஜ் இன்
கொடுத்துட்டு அந்த லாரி ஜாக்காரனை அந்த சரக்கெல்லாம் திருப்பி கொண்டு வந்துரு, என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இவரோட பொசிஷனுக்கு திரும்ப வந்துடுது. பொசிஷனுக்கு திரும்ப வந்தா என்ன ஆகுது, திரும்ப இவருக்கு லீன் வந்துடும். அதுக்காக பையர் இன்சால்வண்ட் ஆயிருக்கணும், பையர் பணம் கொடுத்துருக்க கூடாது, குட்ஸ் இன் டிரான்சிட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னா செல்லருக்கு என்ன உரிமை, கொண்டு போற சரக்கை அப்படியே திருப்பி கொண்டு வந்துடும், அங்க டெலிவர் பண்ணாத அப்படின்னு டிரான்ஸ்போர்ட்காரனுக்கு சொல்லணும். டிரான்ஸ்போர்ட்காரனுக்கு நேரடியா இவர் சொல்லலாம், அல்லது பிரின்சிபலுக்கு சொல்லலாம். உதாரணத்துக்கு இந்த ஒரு லாரி கம்பெனிக்கு அனுப்புதாரு, ஒரு பெரிய லாரி கம்பெனிக்கு, அந்த டிரைவர் எவன் சொன்னா கேட்க மாட்டாங்க, வேற என்ன செய்வாரு, அவனோட ஹெட் ஆபீஸுக்கு சொல்லி அந்த லாரி கம்பெனிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து டெலிவர் பண்ணாத அப்படின்னு சொல்லலாம். இது ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் எப்போ வரைக்கும் இருக்குன்னா, அந்த டிரான்சிட் குட்ஸ் போகுது அது எங்க முடியுதோ அது வரைக்கும் தான் அந்த உரிமை இருக்கு. இதை பத்தி சொல்லுது செக்ஷன் 51. இப்ப சரக்கு கொண்டு போயிட்டே இருக்கான், பையர்கிட்ட போய் இறங்கியாச்சு வாங்கியாச்சு அவன் அப்படின்னு சொன்னா, இது டிரான்சிட் பீரியட் முடிஞ்சு போச்சு, இவருக்கு அந்த ரைட் இல்லை. பையர் கைப்பற்று முன்னால, இந்த பொருளை கைப்பற்று முன்னால இவர் அந்த குட்ஸை வாங்கிடணும். அல்லது அவர் பையர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், அது குட்ஸ் போனோம் அவர் கையில சேரலன்னு அர்த்தம். பையர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னா இன்னும் குட்ஸ் அப்படியே தான் இருக்கு, இவர் டிரான்சிட் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் எது வரைக்கும் யூஸ் பண்ணலான்னு சொன்னா, பையர் கையில போகாத வரைக்கும். பையர் வாங்கிட்டாருன்னா ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் முடியாது. பையர் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாருன்னா என்ன ப்ரிசம்ஷன்னா, இன்னும் குட்ஸ் அவங்க கையில போய் சேரலன்னு திருப்பி வாங்கிக்கலாம். அதே நேரத்தில் கேரியர் வந்து அவன்கிட்ட பை மிஸ்டேக் ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அது அவனுக்கு டெலிவர் பண்ணியாச்சு அப்படின்னு தான் அர்த்தம். பை மிஸ்டேக் கேரியர் டெலிவர் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணாங்கன்னா அது டிரான்சிட் முடிஞ்சு போச்சு, அங்கே இவருக்கு ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட்டுக்கு உள்ள உரிமை இல்லை. பார்ட்டு குட்ஸா இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ செய்யலாம், அது என்ன பொசிஷன்ல இருக்குங்கிறத பார்த்து செய்யணும். அதே மாதிரி ஷிப்பா இருந்தா இவங்களோட கான்ட்ராக்ட் எப்படி இருக்கு, அந்த ஷிப் வந்து பையரோட ஏஜெண்டா இருந்தா ஷிப்ல ஏத்தின உடனே பையருக்கு டெலிவர் பண்ண மாதிரி ஆயிரும். அந்த ஷிப் வந்து செல்லரோட ஏஜெண்ட் மாதிரி ட்ரீட் ஆகுதுன்னு சொன்னா, இவரா ஒரு கப்பலை பார்த்து இவர் அனுப்பி வைக்கார்னா அது செல்லரோட ஏஜெண்ட், பையரா பார்த்து இந்த கப்பல்ல ஏத்தி விடுன்னா அது பையரோட ஏஜெண்ட். அப்படி யாரோட ஏஜெண்ட்ங்கிறத கான்ட்ராக்ட் படி முடிவு பண்ணணும். அடுத்து செக்ஷன் 52 வந்து எப்படி நோட்டீஸ் கொடுக்கணுங்கிறத சொல்லுவாங்க. அதாவது பிரின்சிபலுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அல்லது அவனுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும். 53 வந்து சப்சேல் நாட் அஃபெக்டட் பை தி ஒரிஜினல் சேல், இவர் சம்மதிச்சிருந்தாருன்னா சப்சேல் வந்து அஃபெக்ட் ஆகாது. நம்ம ஏற்கனவே பார்த்த உதாரணத்துப்படி வேற ஒரு சேல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவருக்கு லீன் இருந்தா கூட இவரே ஒன்னும் இல்லாம இல்ல விற்கலாம் அப்படின்னு இவரே ஒரு அசன்ட் கொடுத்திருந்தாருன்னா அவனுக்கு நல்ல உரிமை வரும். இன்னொன்னு குட் ஃபைத் வித்தவுட் நெக்லிஜென்ஸ், இவருக்கு தெரியாம தேர்ட் பார்ட்டி டாக்குமெண்ட் வாங்கிட்டாலும் அவனுக்கு உரிமை வரும். அடுத்தது கான்ட்ராக்ட் நாட் ரெசிண்டட், இவர் இப்படி செய்ததுனால கான்ட்ராக்ட் வந்து இவரோட பொசஷன்ல திருப்பி எடுத்ததுனாலேயோ இல்ல ரைட்டு ரிட்டர்ன் வச்சிருக்கிறதுனாலயோ கான்ட்ராக்ட் வந்து செல்லாதுன்னு போகல, கான்ட்ராக்ட் வேலிட் இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. கான்ட்ராக்ட் அப்படியே தான் இருக்கு, ஆனா இவர் என்ன செய்திருக்காரு, பொசஷன் மட்டும் கொடுக்காம கையில வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுதான், அது வேணும்னா இது பெரிஷபிள் குட்ஸா இருந்தா இவர் ஒரு நோட்டீஸை வித்துட்டு அந்த பொருளை வித்துடலாம், வித்துட்டு லாஸ் வந்ததுன்னா அவர்கிட்ட இருந்து வாங்கணும், ப்ராஃபிட் வந்தவுடனே அவருக்கு கொடுக்கணும்னு இல்லை. பெரிஷபிள் குட்ஸா இருந்தா அந்த இவர்கிட்ட வாங்குதவங்க அன்பெய்டு செல்லார்ட்ட இருந்து வாங்குதவங்க நல்ல உரிமையோட தான் இருப்பாங்க, பையரோட உரிமையை காட்டிலும் அவங்க உரிமை நல்லதா தான் இருக்கும். அவன் வேலிடு ரைட்ஸ் வேலிட் டைட்டில் ஓவர் தி குட்ஸ் அவங்களுக்கு வந்திருக்கும். இது அன்பெய்டு செல்லருக்கு சேல் ஆஃப் குட்ஸ்ல கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். ஒன்னு வந்து லீனு பொசஷன் இருக்க வரைக்கும், பொசிஷன் விட்டு வெளியே போன சமயம் ஸ்டாப்பேஜ் இன் டிரான்சிட் கொடுக்காங்க, எப்போன்னா பையர் வந்து இன்சால்வெண்ட் ஆகி போனாங்கன்னா. மூணாவது ஒரு லெவலுக்கு மேல இருக்கும்போது இவன் வித் ரீசனபிள் நோட்டீஸ் இவன் பொருளை விற்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இனி அடுத்த செஷன்ல வேற ஒரு டாபிக்கை பார்க்கலாம்.